சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் நடைபெறக்கூடிய ஒரு மீட்டிங் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு உலகம் முழுவதும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு மீட்டிங்காக மாறி போய் நிற்குது. ஓபக் மீட்டிங் அப்படிங்கிறது. இதில் பாலஸ்தீனத்தினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. அது இந்த வீடியோவினுடைய கடைசியில் நான் பேசுகிறேன். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்தினுடைய காசா நகரில் நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான். அல்சிவா மருத்துவமனையினுடைய இயக்குனர் முகமது அபு சல்மியா அப்படிங்கிறவர் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வந்து தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாக்குதல், மருத்துவமனையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை, முதல்ல வந்து மருத்துவமனையின் மீது நாங்கள் தாக்குதலே நடத்தலை அப்படின்னு இஸ்ரேல் வந்து பயந்து பேசிச்சு. அதற்கு பிறகும் போர் குற்றம் பண்ண அதுவே பழகிடுச்சு. அதற்கு பிறகு இன்ன வரைக்கும் காசா ஏரியாவில் வடக்கு காசா தெற்கு காசாவோட சேர்த்து 20 மருத்துவமனைகள் மட்டும் மூடப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாமே துள்ள துடிக்க வந்து காயம்பட்ட இதயத்தோட மனதோட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவமனைகளுக்கு கீழே சுரங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த அந்த அல்சிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குனர் மறுத்திருக்கார். இப்படி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளையும் சாகடிக்கிறது தான் இஸ்ரேலுடைய பெரிய பிளான் அப்படிங்கிறத பகிரங்கமாக குற்றம் சுமத்தியிருக்கார். ஏன்னா அந்த அல்சிஃபா மருத்துவமனையில் 1946ஆம் ஆண்டு பிரிட்டன் கையில் இருந்தது. அதுங்க தான் வந்து அது அவங்களோட பீரியடில் தான் இதை கட்டமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருந்தது. 1980களோட தொடக்கத்தில் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இருந்தபோது கூட இந்த அல்ஷிஃபா மருத்துவமனையினுடைய கட்டுமானத்தை பற்றி இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் கூட இப்போ தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒரு பீரியடில் எகிப்தினுடைய கட்டுப்பாட்டில் கூட இந்த அல்ஷிஃபா மருத்துவமனை இருந்தது. இப்படி பல ஆண்டு காலமாக எல்லா அரசாங்கமுமே அந்த இடத்துல வந்து அவங்களே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. இப்படி அவங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்த இடத்துல அவங்க டவுட்டாக வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறது அப்படிங்கிறது உலகத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத தான் இந்த இயக்குனர் முகமது வந்து சொல்லியிருக்கார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சிவில் ஹாஸ்பிட்டல். இந்த சிவில் ஹாஸ்பிட்டலில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் ஒரு வயலன்ஸ் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது போர்க்குற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மையப்படுத்தியிருக்கார். இஸ்ரேல் பொய் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கார். இந்த மருத்துவமனை மட்டுமா, அல் குத்ஸ் அப்படிங்கிற மருத்துவமனை, அந்த மருத்துவமனையிலையும் பாலஸ்தீனத்தினுடைய இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி அவங்களும் தொடர்ந்து வந்து குரல் எழுப்பிட்டே இருக்காங்க. இவங்க நீங்கள் பண்ணுறது நியாயமே கிடையாது, ஆம்புலன்ஸ் மேலெலாம் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 45 ஆம்புலன்ஸ் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நோயாளிகள் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டாக ஃபைல் ஆகிருக்கு. ஸோ சிகிச்சையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் மீதும் தொடர் தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு அழகான விஷயம் அல்ல அப்படிங்கிறது தான் பிஆர்சி சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட். மருத்துவமனைக்கு எதிரான போராக இந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இருக்குது அப்படிங்கிறத அல்ஷிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குனர் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்கார். தொடர்ந்து மருத்துவமனைக்குள்ளேயே வந்து 40 குழந்தைங்க இன்றைக்கி மட்டும் பிறந்திருக்கு. அந்த 40 குழந்தைங்களையும் இன்குபேட்டரில் வச்சுருக்கோம். அந்த குழந்தைங்க எப்போ சாவும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான எந்த ஒரு வசதியுமே மருத்துவமனையில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி வந்து ஒரு குறையாக குழந்தைகளாகட்டும், அந்த குழந்தை வந்து சோப்பிரசமாக பிறந்த குழந்தைகளாகட்டும், எல்லா குழந்தைகளுக்குமே அந்த தாய்மார்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கிறதுக்கான எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. பிறந்தும் மரணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்ங்கிறத வேதனையோடு அவர் பதிவு செய்கிறார். ரெண்டாவது, இது வந்து ஒரு இனவாத அரசியல், அறுவருக்கு தகுந்த அரசியல். காசா 2023 அப்படிங்கிறது நரகத்தில் ஒரு தேநீர் விருந்து அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுட்டு பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு அவர் போயிட்டார். காசா நகரில் அல்புராக் அப்படிங்கிற ஒரு பள்ளி, அந்த பள்ளி வந்து இப்போதைக்கு முகாம்களாக இருக்குது, அகதிகள் முகாம்களாக. உள்நாட்டிலேயே அகதிகளாக இருக்கக்கூடியவங்க அங்கே வசிக்கிறாங்க. 20 பாலஸ்தீனத்தினர்களை ஓட ஓட விரட்டி கொலை செஞ்சுருக்கு இஸ்ரேல் இராணுவம். காசாவில் மட்டும் சொல்லியிருந்தேன் இல்லையா, 20 மருத்துவமனைகள் மூடிட்டாங்க. கிழக்கு சிரியாவில் ஐஆர்ஜிசி ஈரானுடைய புரட்சி காவலர் படை தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சிரியாவும் ஈரானும் சேர்ந்து வந்து இந்த போரை வந்து நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. 46 முறை வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இது வரைக்கும். இதை AFP அப்படிங்கிற செய்தி நிறுவனம் அமெரிக்காவினுடைய பென்டகனில் இருந்து இந்த செய்தி குறிப்பு வெளியாகுது. நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, எல்லாமே பாலஸ்தீன சைடில் வந்து நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறாங்க, இஸ்ரேலில் என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான இந்த பதிவு
46 முறை இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஹமாஸ் ஹவுதி ஹிஸ்புல்லா சைடில் இருந்து. ஆனால் இது எல்லா தாக்குதலையுமே இஸ்ரேல் ரொம்ப அசால்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இஸ்ரேலுடைய தெருக்கள் எல்லாமே மக்கள் வந்து அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து போயிட்டுருக்காங்க. ஜெருசலேம் எப்பயுமே பாதுகாப்பான ஒரு பகுதியாகவே இருக்குது. இன்னொரு புறம் டெல்லவீவ் அப்படிங்கிறது ரொம்ப சேஃப்டியான ஒரு பிளேஸாக நம்ம ஊர் கொரோனா காலகட்டத்தில் எப்படி இருப்போமோ அது மாதிரி வந்து மக்கள் வந்து முகக்கவசம் போட்டுட்டு ஜெனியூனாக போயிட்டு ஜெனியூனாக வராங்க. அவங்க அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க. அங்கே சேவை துறை அப்படிங்கிறது சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு துறை, அதுவும் இந்த செக்டாரும் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் தங்களுடைய வணிகத்தை மேம்படுத்துவதற்கான வேலையில் அடுத்து செய்ய தொடங்கிருச்சுங்கிறாங்க. ஹமாஸினுடைய அந்த நெருக்கம் அப்படிங்கிறது இந்த இஸ்ரேலை தாண்டி தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தினதுக்கு பிறகு ஹமாஸால் தரைவழி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலை தாக்குதல் மட்டும்தான் இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுதே தவிர டைரெக்டாக 5000 குண்டு எய்தாகிறதில்ல அது மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் இஸ்ரேலில் எந்த விதமான பாதிப்பையும் இப்போதைக்கு ஹமாஸால் கொடுக்க முடியல. தெற்கு இஸ்ரேல் பக்கம் ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா சைட்லேருந்து விழுந்தது, அதுவும் ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது விழுந்ததுனால ஹிஸ்புல்லா ஏரியாவில் இருந்து லெபனானுடைய எல்லைப்பகுதியிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் வந்து தரைவழி தாக்குதலை ரொம்ப தீவிரமாக இஸ்ரேல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ வான்வழி தாக்குதல் அப்படிங்கிறத தாண்டி தரைவழி தாக்குதலில் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் மட்டும் 7000 பேர் அவங்கள மனித கேடயமாக இஸ்ரேல் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு. முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க, அவங்கள சுட்டு வீழ்த்தினதுக்கு பிறகு அவங்க லோட் பண்ணுறதுக்குள்ளே அடுத்து இவங்க லோட் பண்ணி அவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்கான வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாலஸ்தீன மக்களை மனித கிடயங்களாக பயன்படுத்தக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். சவுதி அரேபியா கத்தார் இவங்க ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து அடுத்து சில விஷயங்களை செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுடைய மேல் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வென் பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூவியிருக்காங்க. தொடர்ந்து நோயாளிகள் மேலே வென் பாஸ்பரஸ் பட்டது அப்படின்னா அவங்களுடைய உடலே வந்து பார்த்திங்கன்னா கொப்பளம் கொப்பளமாக ஆகிடும். இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நிறையா பேஷண்ட்டுக்கு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சாட்சிகள் எல்லாத்தையுமே கலைக்கிறதுக்காக அங்கே இறந்து போன மக்கள் எல்லாத்தையுமே புதைச்சிட்டு அந்த இடத்துலையே வந்து பாம்பு போட்டு டோட்டலாக வந்து அந்த இடத்தை டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு இனப்படுகொலைகளுக்கான எந்த விதமான சாட்சியங்களும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அடுத்த கட்ட நிகழ்வுகளை நோக்கி இஸ்ரேல் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா வந்து டெஹ்ரானுடைய விமான நிலையத்தில் ஈரான் அதிபர் வந்து இந்த ஒபெக் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பேசியிருக்கக்கூடிய விஷயம் ரைசி பேசியிருக்கக்கூடிய விஷயங்கிறது இஸ்லாமிய நாடுகளுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இஸ்ரேல் வந்து எல்லை மீறி போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். டபிள்யூஹெச்ஓனுடைய தலைவர் டெட்ராஸ் அவர் பேசியிருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். அனஸ்தீசியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்காமலே 70% பேஷண்ட் வந்து அங்கே வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அறுவை சிகிச்சை செய்யும்போது உங்கள் உடம்புல தையலை வச்சு இப்படி தைக்கும் போது உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா மயக்க மருந்து கொடுத்து தான் அதை செய்ய முடியும். சாதாரண பல்லில் வலி இருந்தால் கூட அந்த பல்லு பக்கத்தில் வந்து மத மதப்பு ஊசி போட்டு தான் நமக்கு வந்து சிகிச்சையே பண்ணுவாங்க. இப்போ உடம்புல எல்லா இடங்கள்லையும் காயங்கள் பட்டிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல மத மதப்பு ஊசி போட்டுட்டு அடுத்து பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஊசிகள் எதுவுமே அங்கே பயன்பாட்டில் இல்லை. ஸோ ஒரு அறுவை சிகிச்சை நெஞ்சில் பண்ணும்போதும் சரி, புல்லட்டு வந்து நெஞ்சிலையோ உடம்புலையோ பட்டிருந்ததுனாலும் சரி, அதை எடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யும்போது மக்கள் வந்து துடி துடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அனஸ்தீசியா மருந்துகளோ மயக்க மருந்துகளோ அந்த இடத்துல இல்லை. மருத்துவர்கள் எல்லாமே அந்த உயிரை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு வலியை பொறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சிகிச்சை அளிக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வாக இருக்கிறதுன்னு டபிள்யூஹெச்ஓவினுடைய தலைவர் டெட்ராஸ் வந்து பதிவு செஞ்சுருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒபக் மீட்டிங்கில் வந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு ரைசி கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஈரானை பார்த்தும் ஹிஸ்புல்லாவை பார்த்தும் மட்டும்தான் அமெரிக்கா பயந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இரண்டு அமைப்புகள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இராணுவ வீரர்களுடைய சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அசாத்தியமானது. அவங்க போர் புரியக்கூடிய திறன்களும் வேறு மாதிரியானது. ஹிஸ்புல்லாவை பார்த்து உண்மையிலேயே அமெரிக்கா பயந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து ரிப்போர்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்காவோட இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய நிலை வேறு. லெபனானில் ஹிஸ்புல்லா ஆயுத கிடங்குகள் மீதே தொடர்ந்து வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இராணுவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வான்வெளியினுடைய எல்லை அப்படிங்கிறது 326 கிலோமீட்டர். தரைவழியிலேயே போய் தாக்குதல் நடத்துறதுக்கான வேலைகளையும் தொடர்ந்து இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லெபனானுடைய எல்லைப்பகுதிகளில் இருந்து அவங்க பண்ணக்கூடிய அட்டாக்கை வந்து ஹிஸ்புல்லா வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏமன்லேருந்து ஹவுதி சைட்லேருந்து நடக்கக்கூடிய அட்டாக் அப்படிங்கிறது வான்வெளி தாக்குதலாக இருக்குங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானது. ட்ரோன்களும் ஏவுகணைகளும் மட்டுமே அங்கே பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போய் நிற்குது. மேற்கு கரையில் இருந்தும் பாலஸ்தீன மக்கள் வந்து தொடர்ந்து வெளியேற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க.
இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் எல்லாருமே துப்பாக்கிகள் மூலியமாக மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கொஞ்சம் கூட வந்து எந்த ஒரு தாமதமும் செய்யாமல் எங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பாலஸ்தீனத்தினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அப்பாஸ் சொல்லியிருக்கார். எங்கே சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சவுதி அரேபியாவில் நடைபெறக்கூடிய இந்த ஒபக் மீட்டிங்கில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அவருக்கு தான் பேசுகிறதுக்கான முதல் வாய்ப்பு கிடச்சிது. அந்த பேச்சை கேட்ட உடனே அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். அதற்கு பிறகு ஈரான் சைடில் இருந்து ரைசி அவர்கள் பேசுவாங்க, அதற்கு பிறகு வந்து சவுதி அரேபியாவிலேருந்து பேசுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகளும் கிட்டத்தட்ட 56 நாடுகள், ஓஐசியிலேயே 56 நாடுகள் இருக்காங்க. இந்த ஒபக் மீட்டிங்கில் கூட்டியிருக்கக்கூடிய உங்களுடைய இஸ்லாமிய நாடுகள் சகோதரர்கள் எல்லாருமே அந்த இடத்துல குழுமியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்பீச் எல்லாமே இதில் இடம்பெறும். அதற்கு பிறகு என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், அந்த தீர்மானங்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். இப்போ வந்து இவர் சொல்லியிருக்க அப்பாஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. புனித தலங்கள் அவமதிக்கப்பட்டிருக்குள்ளது, எங்களுடைய அந்த அலெக்சா மசூதிக்குள்ளேயே செருப்பு போட்டுட்டு இஸ்ரேலிகள் நடந்து வந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுப்பீங்களா? உங்களுடைய சர்ச்சுக்குள்ளே வந்து நீங்கள் செருப்பு போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா அதை கடைபிடிக்கணும்ல. அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே வந்து எங்களுடைய புனித தலங்கள் எல்லாத்தையுமே அவமதிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க இந்த இஸ்ரேலியர்கள்ங்கிற குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காரு. அத்துமீறல்களும் ஆக்கிரமிப்புகளும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது பாலஸ்தீனியர்களுக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. மேற்கு கரை ஜெருசலேமில் எல்லாமே இன்ன வரைக்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாகவே இருக்கிறங்கிறத வருத்தத்தோடு பதிவு செய்த அவர், இடம்பெயரக்கூடிய மக்களுடைய முடிவுங்கிறது சரியான விஷயம் அல்ல, ஆளக்கூடிய அரசு எங்களுக்கு அசிங்கமாக இருக்குங்கிற விஷயத்தையும் அவர் அப்பாஸ் பதிவு செஞ்சுருக்காரு. இனப்படுகொலையை உலக நாடுகள் கண்டிக்க வேண்டும், ஆனால் வந்து அவங்க வாய் மூடி மௌனமாக இருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அல்லாவின் பெயரால் வணங்கி நான் இதை கேட்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் கடைசியாக பதிவு செஞ்சுருந்தார். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடுகள்லாம் இடிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் இஸ்ரேலியர்கள், சர்வதேச நீதிமன்றம் எங்களின் நிலையை சற்று உன்னிப்பாக கவனித்து எங்களுடைய நிலையை உணர்ந்து ஒரு நல்லதொரு முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சு நிறைவு செஞ்சிருக்கார். இப்படி அப்பாசனுடைய பேச்சு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தினரை கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 35 நாட்கள் முடிந்த பிறகு இந்த ஒபக் மீட்டிங் அப்படிங்கிறதுனுடைய தீர்மானங்கள் எந்த அளவுக்கான தாக்கத்தை வந்து இதில் ஏற்படுத்தும்னு தெரியல. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கிட்ட ஒரு கெஞ்சக்கூடிய ஒரு உரையாகத்தான் இந்த உரையை நிகழ்த்தி முடிச்சிருக்காரு பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் அப்பாஸ். ஏன்னா அமெரிக்கா கிட்ட இவங்களால் கெஞ்ச மட்டும்தான் முடியுங்கிறது தான் இவருடைய பேச்சின் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தடுத்து வந்து ரைசி பேசியிருக்கக்கூடிய பேச்சு, சவுதி அரேபியாவினுடைய லீடர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் பதிவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.